நீனே பண்ணுவேடா. இப்படிதான் கதையா சொல்லுனேங்கிறான். இன்னைக்கு கூட அமைச்சர் தான் எனக்கு யமன் சொல்லிட்டான். கேட்டால் தான் சொல்லிக்கிறான். இந்த பில்டிங் இவ்வளோ மோசமாக கட்டி கொடுத்துக்கிறான்ல, அவன் உனக்கு மட்டும் யமன் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே யமன் தான். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். ஆலோ பிளாக் எடுத்து நடு மண்டியில் ஒரே அடி, அதில் விழுனில் ஒரு வீரில், அதில் அப்படியே பேச்சர் பண்ணிட்டு போயினே இருப்பேன். வீரமான ஆளாகிறீங்கண்ணா நீங்கள். உங்களுக்கு கேட்டுருக்கணும்ண்ணா இந்த குரல். எனக்கும் ஒரு குரல் கேட்கும். என்னண்ணா சொல்கிறீங்க? டெய்லி 9 AM காய்ச்சினா டானு ஒரு குரல் கேட்கும். இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது, 15 மினிட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிக்கினே இருக்கும். கையெல்லாம் உதறும். ஐயோ, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்புறம் என்ன, ஒரு குவார்ட்டர் வாங்கி வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ஸே அடங்கும். மிக்ஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சு நினச்சிக்கா, அப்போ தான் நமக்கு புரியும் அவன் நமக்கு நல்லதான் சொல்லிக்கிறான்னு. குட் கைடா அவன். உங்களுக்கு அப்படியா சொல்கிறான், எனக்கு கதையாக சொல்கிறான்னா? டே, அவன் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லுவான்டா. உனக்கெல்லாம் இப்போ தான் கேட்குது, எனக்கெல்லாம் பிஞ்சிலே கேட்டுச்சுடா. பரதேசி மேரே யாராவதானிவானா. இந்த போஸ்ட் ஓட்டின காசுக்கு 4 ஊட்டை சரி பண்ணியிருக்கலாம், பசு கூட ஓட்ட மாட்டேன். குமார்ண்ணா. என்னப்பா? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படினா எனக்கு நிம்மதியாகுது. எனக்குண்ணா பிரச்சனை? அண்ணா, நம்ம ரெண்டு பேரும் கேட்குதுண்ணா அந்த குரல். எந்த குரல்? உங்களுக்கு கூட பிஞ்சிலே கேட்க ஆரம்பிச்சிருச்சே. பிஞ்சிலேவா? அண்ணா, நான் முடிவு பண்ணிட்டேண்ணா, அவன் என்ன கதை சொன்னாலும் பயப்படுறது இல்லைன்னு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. ஐயோ, போதியில் என்ன சொன்ன தெரியல. நீ நல்லா இருப்ப, எந்திருப்பா எந்திருப்பா. வீரன் யமனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். நல்லா வளர்ந்துக்கிறான், மூளை தான் வளரல. சீக்கிரம் ஓட்டுறா. பேச்ச ஓட்ட தான் வந்துருக்கிறேன், போஸ்டர் ஓட்டெல்லாம் வரல. எல்லா அக்ரிமெண்ட்ல இருக்குது, மூடிக்கணும் ஓட்டு. அக்ரிமெண்ட்ல இருக்குதா? ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு என்னென்ன வேலை வாங்குறீங்கடா. வீரனின் கோட்டைக்குள் காலடி எடுத்து வைத்தான் யமன். அட்டாலும் பால் சுவையிற் குன்றாது அளவலாய், நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். என்ன பார்த்து ஒரு எதிர்கட்சிக்காரன் கேட்கறான், அவன் அவன் 2 கோடி 3 கோடி செலவு பண்ணி ஃப்ளாட் வாங்குறான், அதே வசதியை உன் மக்களுக்கு இலவசமா கொடுக்க போறியா? நான் கேட்கிறேன், ஏண்டா என் மக்கள் இந்த மாதிரி வசதியான வீட்டில் வாழக்கூடாதா? என் உயிரை கொடுத்தாவது என் மக்களை அடுக்குமாடி கட்டடத்துல வச்சு அழகு பாப்பேன்னு சொன்னேன், அதை செஞ்சனா இல்லையா? வீரன் யமனை நேருக்கு நேர் பார்த்தான். இதே மாதிரி தரத்தோட 100 கட்டணம் கட்ட போறோம். நீ கட்டுவ, பேச்ச இருக்கு, நான் தான் பண்ண. யமனின் முகத்திரையை கிழிக்க முடிவு செய்தான். யாரு மேல கால வச்சுக்கிறேன்? சொல்லிக்கிறேன். வீரன் கடும் கோபம் கொண்டான். வீரனின் கோபம் அடங்கவில்லை. அண்ணன் போட்டு செருப்பாடி பண்ணுகிற யமனின் பொய்களை கேட்டு கொதித்தெழுந்தான். இஷ்டத்துக்கு பேசாதியா? கட்டி
கொடுத்ததுல ஒரு இம்மி அளவு குறை இருந்தாலும் என்ன சிறப்பு கொண்டு ஆடி. அவ்வாறே செய்தான் வீரன். விலங்குகள் ஒன்றும் வீரனுக்கு புதிதல்ல. பூர்வக்குடி வசிப்பிட வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயக்கொடியின் மீது செருப்பு வீசிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். மக்கள் வாழ்கையின் கட்டுமான தரத்தை பற்றிய அதிருப்தியால் தான் அவர் இவ்வாறு செய்திருக்க கூடும் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். கொஞ்ச நாளா ஒரு குரல் கேட்டுனே இருக்கா. அமைச்சர் தான் எனக்கு ஏமனு கதை சொல்லுங்கறானா. அவனை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியலண்ணா. யாருடா அந்த குரல், பேர் என்ன, எந்த கட்சிக்காரன்? அவ சொல்ல மாட்டானே, எனக்கு தெரியும் அந்த குரல் யாருன்னு. அமைச்சர் குடி இருக்கிற அவனுக்கே பிரச்சனை இல்ல, பேட்ச் ஒர்க் பண்ற உனக்கு என்ன அவள கோவா? சும்மா இருக்கிற அவனை போய் தூண்டி விட்டுருக்க. ஆனா போ. மே நல்லா விசாரிச்சிட்டனே, கட்சி எல்லாம் இல்ல, ஏரியா பையன்தான், பேர் சத்யா. சரியான பையன்தான் குளினே, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லனே, சின்ன பையன். ஏதோ விளையாடுத்தனமா பண்ணிட்டான், இப்ப நடிங்கிட்டு இருக்கானே. பாருங்கண்ணே இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்கன்னு. என்னத்த சொல்றது? டேய் இந்த கருத்து மேல கேட்ட மாட்ட, அவன் அடிச்சு தூக்கி வாடா. சரிண்ணே. டேய் என்னங்கடா சார், எலெக்ஷன் டைம், எதிர்கட்சி மீடியா எல்லாம் கண்டென்ட் கிடைக்காதான் தெரியுறாங்க. வேண்டாம். டேய் நான் சொல்ற மாதிரி செய். டேய் நல்லா கேட்டுக்கா, அமைச்சர் நாளைக்கு வீட்டுக்கு வருவார், மீடியாலாம் அங்கே இருக்கும். அமைச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கணும், புரியுதா? போ. டே பேச்சே, அவன் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. அவன் ஏதாவது மாற்றி பண்ணா ஓ மண்டையை பிறந்து நான் பேச்சு ஒர்க் பண்ணிடுவேன். போ. சார் சார், அந்த குரல் சொல்றது நீ ஏன் கேக்குற? அவன் என்ன சொன்னாலும் பண்ணாத. நான் எங்க பண்றேன், அவன் பண்ண வைக்கிறான். டேய் நிஜமாவே நீ அந்த மினிஸ்டர் செருப்பால் அடிச்சாடா? அடிச்சானா? ஜெயிலுக்கு போயிருப்பான். நல்லது. சார் சார், நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்றத நிப்பாட்டுங்க சார். நான் அமைச்சர் காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடறேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் கேக்குதுங்களா? கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நம்பி வந்தோம் பாத்தியா, என்ன தாண்டா செருப்பு அழைச்சிருக்கணும். ஓ நீங்க பேசிட்டுருக்கீங்களாண்ணா, பேசிட்டு சொல்றீங்களா? நான் கொஞ்சம் பேசணும். ஓவரா போறேன்.
மாதிரி வச்சுக்கலாம். வீரனின் கோட்டைக்குள் மீண்டும் காலடி எடுத்து வைத்தான் யமன். டே டே டே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மேலே பார்க்கறா, நான் உண்மையிலே பீகார் ஓடிறேன்டா. ப்ளீஸ் கொடுறா. வணக்கம் தம்பி. இந்த ஒத்த செருப்பை வச்சு எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தா. யமனின் சூழ்ச்சியை வெளிச்சம் போட்டு காட்ட முடிவு செய்தான் வீரன். டேய், சொல்லி கொடுத்தீங்களா இல்லையடா? ஆமாம் சார். டேய், மேலே என்னடா பார்த்துனுக்குற செருப்பாய் நண்படாந்தால. என்னப்ப காலையில் வந்துட்டு அப்பே உன்னை நான் மனுஷன்ல எந்திரி எந்திரி மீடியா எல்லாம் பாக்குறாங்கல்ல? என்னை செருப்பால் அடிச்சிருக்கே உன்னை கொண்டிருக்கணும். மன்னிப்பு கேட்கறக்கு என்னடா உனக்கு மாயிரு? வீரன் கடும் கோபம் கொண்டான். ஆனால் யமனுக்கு தெரியவில்லை, அவன் நெஞ்சை பிடித்து கொண்டு சரிவான் என்று. சார் சார், ஹாஸ்பிட்டல் போயிடலாம் சார். இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலாம் வேணாம் சார். சொன்னால் கேளுங்க சார், ஹாஸ்பிட்டல் போய் சார், நீங்கள் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார், ஹாஸ்பிட்டல் போயிடலாம் சார். டே, அவன் அண்ணன் சொல்கிறாரில்ல, கம்முன்னுறான், உங்களுக்கு தெரியாதுண்ணா, அவர் இப்போ நெஞ்சை பிடிச்சிட்டு சரிஞ்சிடுவார்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேமராலாம் பார்த்தோன்னே தம்பி கொஞ்சம் பார்க்க மாட்டான். அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாத, தம்பி நீ பதறாத. ஐயோ, உங்களுக்கு புரியலண்ணா, அவன் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும்ணா சார். அண்ணா உங்களுக்கு தெரியலண்ணே, நீங்கள் சொல்லி புரிய வைங்கண்ணா. கே தமிழ் நெய் தும் இந்தி மானம். அச்சா, இந்தி தெரியாதாம்பா, நீ பேசி புரிய சார். நான் எப்படி சொல்லி புரிய? யமனுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. சார் வேர்க்குது சார், கொஞ்சம் நவருங்க வேர்க்குது சார், சட்டப்பட்டு கழிச்சு விடுங்க சார். ஏ சார், சார் வேர்க்குது சார், சார் வழி விடுங்க. மாளிகையின் விசிறிகளும் பழுதாகி இருந்தன. தோ மினிட் சார், ஓபன் கர்நாகே தரடா. யமனின் ரத்தம் கொதித்தது. காத்து வருது இல்லை சார்?